இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த போராட்டம் பண்றவங்களுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியல. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஆனா அதிமுக அப்படிங்கிற கட்சியை பத்தி மட்டுமே பயங்கரமான போராட்டம் நடக்கும். இந்த ஆட்சி வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி, இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து அடிமை ஆட்சி அப்படி இப்படின்னு பேசிட்டு கிடந்தாங்க நிறைய பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கியூபாவில் வந்து வறட்சி ஆயிடுச்சு, கியூபாவில் என்னமோ நடந்துட்டு இருக்குது, சைனாவில் ஏதோ ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியாவுக்குள்ளேயே வலிச்செடுக்க வேண்டிய ப்ராப்ளம் நிறைய இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் ஏதோ ஒரு கடைக்கோடியில் நடக்கிற ஒரு ப்ராப்ளத்துக்கு இங்கே உட்காந்து இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னமோ பெரிய பாரதியார் மாதிரி, பாரதியார் தான் அந்த காலத்தில் வந்து பஞ்சத்தில் ஏதோ ஒரு நாடு வந்து கஷ்டப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து ஃபீல் பண்ண தான் வந்து பாரதியார் படத்தில் வரும். அந்த மாதிரி இவங்க நம்பகிட்டே படம் காட்டுறாங்க. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நடக்கிற இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க, நீட்டை கேன்சல் பண்ண எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க, மாணவருடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்திட்டாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உடனே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குடும்பத் தலைவர்கள் வந்து 1000 ரூபா கொடுக்கறதுக்குண்டான எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க, கொரோனாவில் இறந்து போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிவாரணம் கொடுக்கறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இங்கே இருக்கிற போராளிகள், அதாவது எப்பயுமே போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, போன ஆட்சியில் ஒரே வருஷத்தில் 25,000 போராட்டம்லாம் நம்ம பண்ணியிருக்கிறாங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே தெரியுமா உங்களுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தே காணும், போராட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி போச்சு, எல்லாம் வெளிநாட்டுக்குள்ளே நடக்கிற ப்ராப்ளத்துக்காக இந்தியாவுக்குள்ளே போராடுற விஷயம் தான் நடந்துட்டுருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரியல. மக்கள் கொரோனானால வந்து பண பிரச்சனை இருக்கிறனால வந்து இதெல்லாம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் மக்களே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க, எதுவுமே வித்தியாசம் கிடையாது, போனாச்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாது. அதுக்கு ஸ்டாலின் சார் வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரால் முடிஞ்ச விஷயத்தை அவர் செய்ய முயற்சி பண்ணால் கூட அவர் கூட இருக்கின்ற அதே மாதிரி அவரை சுற்றி இருக்கின்ற அந்த சர்க்கிள் வந்து அவர் எந்தளவுக்கு செய்ய விடுவாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல, அப்படி செய்ய விடுற மாதிரியும் தெரியல. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பூங்கா அமைக்கிறதுக்கு 2500 கோடி ஒதுக்குறாங்கன்னா அத்திக்கடுப்பு அவினாசி அப்படின்னு ஒரு திட்டம் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த திட்டத்துக்கு மொத்தமாக 1400 கோடி தான் வருமா, அதை ஏன் செய்யலை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ளே வந்துகிட்டே தான் இருக்குது, அதுக்குண்டான பதில் வந்து அவங்ககிட்ட வந்து நியாயமாக கிடைக்குதா அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியவே இல்லை. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நம்ம சீரியஸாக ஏதாவது கேள்வி கேட்டிருக்கும்போது திடீர்னு வந்து இன்னொரு விஷயத்தை வந்து ஏற்றி விட்ருவாங்க. சார்பேட்டா அப்படிங்கிற படம் நல்லா தான் இருக்குது, அந்த படம் நல்லா இருக்கனால தான் நல்லா மக்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இத்தனை நாள் பேச மாட்டாங்க. நல்லா பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹிட்டான படத்தை கூட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பெட்ரோல் விலையை பற்றியோ நீட்டை பற்றியோ நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருப்போம்ல, அதுலேருந்து நம்மளை வந்து திசை திருப்பத்துக்கு உண்டான விஷயத்த இது மாதிரி படம் கிடைக்கிறது, இப்போ யாசிகானந்த் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து டெய்லி கவர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுக்க வச்சுக்கிட்டு டெய்லி அதை கவர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா மக்களை வந்து இந்த மாதிரி தாட்லேருந்து முதல்ல வெளியே கொண்டு வரணும். பெட்ரோல் விலை, நீட்டு பிரச்சனை, அதே மாதிரி வந்து கொடுக்க வேண்டிய பண பிரச்சனை, இது மாதிரி நிறைய இருக்குல்ல, இது எல்லாத்துலேருந்து மக்களை வந்து திசை திருப்புறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுங்களா? இங்கே இருக்கிற மீடியா பர்சன்ஸ் வச்சு தான். மீடியா பர்சனுக்குள்ளே நடக்கிற ப்ராப்ளம், ஒரு படம் வந்துட்டு அந்த படம் வந்து பேசுகின்ற சமூக பிரச்சனை, இதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு வந்து பயங்கரமாக நம்மளுக்கு திசை திருப்புவாங்க. நாமளும் அவங்க எங்கெங்கெல்லாம் கை காட்டுறாங்களோ எல்லா பக்கமும் போய் போய் பழகிட்டோம். ஸோ நம்மளையும் திருத்த முடியாது, அவங்களையும் திருத்த முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்கும், ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போது நம்மளும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.